தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு போதுமான அளவு நிலக்கரி கிடைப்பதற்கு உதவிடுமாறு பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதல்வர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளுக்கு 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படும் நிலையில் தற்பொழுது தினசரி நிலக்கரி வரத்து 50,000 மெட்ரிக் டன்கள் அளவிற்கு மட்டுமே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கோடைக்கால மின் தேவையை பூர்த்தி செய்திட நிலக்கரி உற்பத்தி போதுமானதாக இருந்தாலும் ரயில்களில் நேக்குகளின் பற்றாக்குறை காரணமாக அது துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை என்று தமக்கு தெரிய வந்துள்ளதாகவும் இதன் விளைவாக தமிழகத்தில் மின் நிலையங்களில் நிலக்கரி இருப்பு கவலை கொள்ளத்தக்க அளவிற்கு எட்டியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு நிலக்கரியை பற்றாக்குறை காரணமாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தடையற்ற மின் விநியோகத்தை பராமரிப்பதற்காக அதே விலையை கொடுத்து நிலக்கரியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை உள்ளது என்றும் இது கோவிட் பெருந்தொற்றிற்கு பிந்தைய பொருளாதாரத்தை கணிசமாக பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டு இந்த நிலை உடனடியாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் இக்கட்டான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாரதி மற்றும் விசாகப்பட்டினம் துறைமுகங்களில் எரிபொருள் வழங்கல் ஒப்பந்தத்தின்படி 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி வழங்குவதை உறுதி செய்திட நிலக்கரி அமைச்சகத்திற்கு உத்தரவிடுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.